ஹை கைஸ் உங்கள் பர்சனாலிட்டியை பார்த்து ஃபீல் பண்ணுற நீங்கள் அப்போது இந்த ஸ்டோரி உங்களுக்கானது தான் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஒரு ஸ்கூலில் பலூன் போட்டி வச்சுருந்தாங்க அந்த பலூன் போட்டியில் ரெண்டு சின்ன பசங்க கலந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சின்ன பையன் என்ன பண்ணான்னா அவனுடைய பலூன் அழகாக இருக்கணும் சூப்பர் கலரில் இருக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணி கடைக்கு போயிட்டு ஒரு அழகான பலூனு வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டாவது பையன் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு நார்மல் பலூன் வாங்கிட்டு ஈலியம் கேஸை நிரப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுநாள் போட்டிக்கு வராங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷார்ட் பண்ணத்துக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு பையன் அந்த ரெண்டாவது பையனை பார்த்து சிரிக்கிறான் மொக்கை பலூனை தூக்கிட்டு வந்துட்டு போட்டிக்கு வந்துட்டியா அப்படின்னு கேள்வி பண்ணிட்டு சிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டு பேருமே பலூனை பறக்க வர்றாங்க பறக்க விட்ட உடனே கியூட்டான கலரில் இருந்த பலூன் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் பறந்துச்சுங்க ஆனால் அந்த நார்மல் பலூன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் வரைக்கும் பந்ததுங்க இதை பார்த்து அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே தட்டி ஆரவாரம் பண்ணி செலப்ரேட் பண்ணாங்க அந்த ரெண்டாவது சின்ன பையன் தான் ஜெயிச்சான்னு அறிவிச்சாங்க அப்போது அந்த ரெண்டாவது சின்ன பையன் அந்த ஃபஸ்ட்டு சின்ன பையனை பார்த்து சொன்னான் தம்பி ஒரு பலூன் ரொம்ப ஹைட்டாக பறக்கணுன்னா அந்த பலூனுடைய அழகோ கலரோ முக்கியம் இல்லை அந்த பலூனுக்குள்ளே நம்ம என்ன காற்றை நிரப்பி வைக்கிறோம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக போயிட்டு அந்த டிராஃபியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க

அவங்களுடைய கோல்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் கேரக்டர் நாலேஜ் பிஹேவியர் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க குவாலிட்டியை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாங்க ஜஸ்ட் ஒரு குட் கிளாத் போட்டுட்டு ஒரு குட் ஸ்டைல் வச்சுக்கிட்டு ஒரு நார்மல் டயட்லேருந்துனாலே போதும் பார்க்க லுக்காக இருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்போ உங்கள் பர்சனாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுடைய கோல்ஸ் பர்பஸ் ஆட்டிடியூட் நாலேஜ் பிஹேவியரில் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அப்போ நீங்களும் அந்த பலூன் மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல போய் நிற்பீங்க நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது நம்ம லைஃப்ல ஜெயிச்சவங்க நிறைய பேர் நீங்களே பாருங்கள் பர்சனாலிட்டி இல்லாதவங்க தான் மோஸ்ட்லி அச்சீவ் பண்ணியிருக்காங்க பர்சனாலிட்டின்றது நம்மளுடைய மனசுல தாங்க இருக்குது நம்மளுடைய அவுட்டர்ல இருக்கிற அசத்தட்டிக்ல இல்லவே இல்லை பர்சனாலிட்டி உடம்புல இல்ல தான் இருக்கு தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துடாத அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி